வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே இஷ் இது வேடந்தாங்கள் பகுதி ஐந்து நீங்கள் தான் இங்கே அயன் உருப்படிகள் வாங்குவீங்களா என்று இஸ்திரிகாரனிடம் உதவி சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் கேட்டான் ஆமாம் சார் எனக்கு இங்கே நடக்கும் தப்பு தண்டா பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது சார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் சார் அந்த நாலு வீடு இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளே எத்தனை குடும்பம் இருந்துச்சு ஒரு பொண்ணு பேரு மோகனா அந்த பொண்ணும் அவளோட பையன் பிருத்திவியும் முதல் வீட்டில் இருந்தாங்க ரெண்டாவது வீட்டில் தான் பவித்ரா இருந்துச்சு அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் ஸ்ரீ அந்த பொண்ணு தான் அடிக்கடி இங்கே வரும் மூணாவது வீட்டில் தனு ஒரு பொண்ணு இருந்துச்சு இவங்க எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே குடும்ப மாதிரி தான் சார் நாலாவது வீட்டில் என்று அவர் சொல்லி முடிக்காமல் இழுத்த போது சொல்லுங்க சார் எங்களுக்கு விவரம் தெரியணுமில்ல ஏட்டையா ரெண்டு இளநீர் வாங்கும் காசு இந்தாங்கோ என்று சாவதானமாக இஸ்திரி செய்பவரிடம் உதவி சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் கேட்டான் தயங்கின இஸ்திரி ஆள் தொடர்ந்தார் சார் நாலாவது வீட்டில் தான் ஹேம்நாத் இருந்தான் சரியான மாமா பையன் சார் இந்த வீடுகள் அவனோடது தான் இந்த பொண்ணுங்க அவன் கூட போகும் வரும் ஆனால் எங்க யாருக்கிட்ட இதெல்லாம் தெரியாது சார் அந்த முதல் வீட்டு குட்டி பையன் ஸ்கூலுக்கு ஒரு ஆட்டோவில் போவான் அந்த ஆட்டோக்காரனும் ஹேம்நாத்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க பக்கத்துல மதர்மேரி சர்ச் வாசல்ல தான் அவன் ஸ்டாண்ட் நீங்க அங்க போய் மேற்கொண்டு விசாரிச்சுக்கோங்க அந்த பவித்ரா புள்ள இறந்த பிறகு எல்லாரும் வீட்டை காலி செய்துட்டாங்க பவித்ராவிற்கு யார் இறுதி சடங்கு செஞ்சது ஸ்ரீயோட அம்மா தான் செய்தாங்க பாவம் அந்த அம்மாவும் அன்னைக்கே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு நைட்ல காரியம் முடிஞ்ச பிறகு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காங்க ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கார்க்காரை இடிச்சிட்டான் அந்த பொண்ணு ஸ்ரீ இப்போ எங்க இருக்கு அந்த மெடிக்கல் எது மெடிக்கலா சார் அதோ அந்த காம்ப்ளெக்ஸ் தெரியுதான் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள தான் இருக்கு இஸ்திரிக்காரன் பதிலை கேட்ட எஸ்ஐ இளநீரை ஏட்டையாவிடமிருந்து வாங்கி கொண்டு ஜீப்பிற்கு நடந்தார் ஏஎஸ்ஐ ராஜன் இடத்தை விட்டு நகர்ந்த பிறகுதான் இஸ்திரி அப்பாடா என்று மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு வேலையை தொடர்ந்தான் இஸ்திரி பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அவனது மூன்று வயது மகளோ அவனிடம் கேட்டாள் அப்பா அந்த போலீஸ் ஏன் தொப்பி வச்சுக்கல தொப்பிய வீட்டில் மறந்து வச்சிருப்பாரு ஓ நீங்க ஸ்ரீ அக்காவோட புது அட்ரஸ் சொல்ல மறந்தது போலயா ஆமாண்டா கண்ணு என்று கூறி இஸ்திரி சிரித்தான் ராஜன் அடுத்ததாக மருந்து கடைக்காரனை விசாரித்தான் சட்டைக்கு உரிய பயத்துடன் மெடிக்கல்ஸ் கடைக்காரன் ராஜன் கேள்விக்கு பதில் தந்தான் ராஜன் கேள்வி கேட்டதும் அவன் வார்த்தைகளை பத்து முறை யோசித்து பார்த்து பதில் சொன்னான் ராஜன் உள்ளே நுழைந்ததும் எழுந்து நின்றவனிடம் ராஜன் கேள்விகளை அடுக்கினான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் கடைக்கு எதிரில் இருக்கிற இந்த ரோட்டில் விபத்து நடந்துச்சா ஆமாம் சார் கார் வேகமாக வந்துச்சு சார் அந்த அம்மா மேலே தப்பே இல்லை கார்காரனுக்கு ஒரு அடி கூட இல்லை சார் காஸ்ட்லி கார் அதான் சேஃப்டி பலூன் அவனை காப்பாத்திடுச்சு சார் அந்த அம்மாவை கார் தூக்கி அடிச்சிருச்சு சார் அந்த பொட்டி கடை தெரியுதுல்ல போஸ்ட் கம்பத்துல அடித்து அங்கே போய் விழுந்தாங்க கார் அந்த அம்மாவை தூக்கி அடித்த பிறகும் வரிசையாக நின்னுக்கிட்டு இருந்த ஆட்டோக்களை மோதித்தான் சார் நின்றுச்சு பாவம் சார் ஒரு ஆட்டோக்காரனு மாட்டிக்கிட்டான் ஸ்பாட் அவுட் அவன் குடும்பமே இன்னைக்கு தெருவில் சார் கார்கார உங்க கஸ்டடியில தானே இருக்கான் உற்றாதீங்க சார் பத்து வருஷம் உள்ள போடுங்க சார் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு சொன்னார் சார் சார் ஒன்னும் பேசாதீங்க சார் அந்த ஆட்டோக்காரன் சம்சாரம் வருது அழுது அழுது கண்கள் வீங்கி போய் கையில் குழந்தையோடு வந்தாள் ஒரு பெண் அண்ண சளி மறந்து இருந்தா தாங்கன்ன பிள்ளைக்கு ஒரே இருமலா இருக்கு என்று மருந்து கடைக்காரரிடம் கேட்டாள் கிட்ட போகலையா நாமா மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாதுமா அதான் சொல்கிறேன் இப்போ தரேன் பிறகு கிட்ட போகணும் சரியா சரிண்ண பையன் ரொம்ப அனத்துறான் அதான் ஏன்ன அந்த பையன் ஜட்ஜு பிள்ளையாமே அவனை தண்டிக்காம விட்டுடுவாங்களா என் புள்ள முகத்தை பாருண்ணே என் பிள்ளைக்கு மூணு வயசுதான் தான் ஆகுது குடிச்சிட்டு வண்டியை ஓட்டியிருக்கான் அதுக்கு தண்டனை ஒன்றும் வேண்டாமா அதற்கு மேல் பேச முடியாமல் மருந்தை வாங்கிக் கொண்டு கிளம்பினாள் அந்தப் பெண் மெடிக்கல் கடைக்காரர் ராஜனை பார்த்தார் ராஜன் தனது தாடியை தடவியபடியே அவரை பார்த்தான் ஒரு முடிவோடு தனது கைபேசியை எடுத்தான் சில எண்களை அழுத்தினான் எதிர்முனையில் யாரோ எடுத்தார்கள் ராஜன் பேச ஆரம்பித்தான் ஏட்டையா அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் விமல் எங்க எதிர்முனையில் ஏதோ பேச்சுக்குரல் ஓ அட்வகேட்டோட பேசுறாப்லையா சரி அவன் பேன் பேக்கெட்டில் ஒரு சிகரெட் பேக்கெட் இருந்ததில்ல என்றான் எதிர்முனையில் மீண்டும் பேச்சுக்குரல் இப்பதான் இந்த சிகரெட் ஐடியா வந்துச்சு என்று மனதிறோள் நினைத்துக்கொண்ட ராஜன் தொலைபேசியில் இல்லையா இருந்துச்சு ஏட்டையா நீங்கள் பார்க்கலையா நான் பார்த்தேனே எப்போ பார்த்தனா எப்போவோ பார்த்தேன் இப்போ இல்லையா அப்படின்னா ஒரு சிகரெட் பேக்கெட்டை ரெடி பண்ணுங்க மறந்துடாதீங்க சிகரெட்டில் வாசனை ஜம்முன்னு இருக்கணும் செய்யங்க ஏட்டையா ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் வச்சிடவா அப்புறம் அவன் கைரேகியும் சிகரெட் பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறந்துடாதீங்க அப்புறம் அவனோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என் கைக்கு வரணும் வச்சிட்றேன் ராஜன் நிமிர்ந்து கடைக்காரனை பார்த்தான் அவர் கண்களில் கேள்வியும் நிம்மதியும் ஒன்றாக திரண்டு நிரம்பி இருந்தன ராஜன் சிரித்துக்கொண்டு பதில் தந்தான் கஞ்சா கேஸில் சேர்த்துட்டா ஈஸியாக வெயிலில் வர முடியாது பிளட்ல லிக்கர் இருந்ததுன்னா கண்டிப்பா பத்து வருஷம் சரி வந்த பாக்குறேன் அந்த ஃப்ரெண்டு ஸ்ரீ ஏதாவது தெரியுமா இருந்தது ஸ்ரீயோட அம்மாவா ஆமா சார் ஸ்ரீயோட அம்மா தான் ஸ்ரீக்கு காய்ச்சல்னு மருந்து வாங்க வந்தாங்க பாராசிட்டமால் பத்து கொடுத்தேன் ரொம்ப சோர்வா இருந்தாங்க மாத்திரை வாங்கிட்டு படியிறங்கி போனப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த அம்மாவோட பொண்ணு ஸ்ரீ இப்ப எங்க இருக்கு எதுக்கு சார் கேட்குறீங்க என்று அவன் கேட்டபோது உதவி இன்ஸ்பெக்டர் பதில் கூறாமல் அவனை நோட்டமிட்டதும் அவன் பதில் வராது என்று புரிந்து கொண்டு சொன்னான் பாவம் சார் அந்த பொண்ணு தப்பான ரூட்ல இருக்குன்னு தெரியும் ஆனா மத்தபடி ரொம்ப அமைதி சார் ஸ்ரீ இப்ப எங்க அந்த பொண்ணோட அம்மா இறந்த பிறகு நான் அந்த ஸ்ரீயை பார்க்கவே இல்லை சார் எல்லா பசங்களுக்கும் ஸ்ரீ பவித்ரா பற்றி கேட்டால் நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களே இங்கெல்லாம் ரைடே வராது போல என்ன ஏட்டையா நான் சொல்றது சரியா என்று அவரிடம் பேசியபடியே அப்போது உள்ளே நுழைந்த ஏட்டையாவிடம் ராஜன் கேட்கவும் மெடிக்கல் கடைக்காரன் அதன் பிறகு ஊமையாகி போனான் ஆனால் அவனது கல்லா மூலையில் ஸ்ரீயும் பவித்ராவும் அவனுக்கு கட்டிய இரண்டு ராக்கிகளும் நூறு ரூபாய் கட்டுக்குள் இருந்தது மண்பானைக்குள் உறங்கும் பவித்ராவின் அஸ்தி போல அதுவும் உறங்கிக் கொண்டிருந்தது ஏட்டையா வாங்க அந்த மதர்மேரி மேரி சர்ச் வாசல்ல ஒரு ஆட்டோக்காரர் இருப்பான் ஹேம்நாத்தோட ஃப்ரெண்டா அவனை இழுத்துட்டு வாங்க பதினைந்து நிமிடத்தில் ஆட்டோக்காரனை இழுத்து கொண்டு ஏட்டையா காமராஜர் வந்து சேர்ந்தார் ஏட்டையாவின் நடையும் அவர் ராஜனிடம் பேசிய தோரணையும் அவர் ராஜனுக்கு ஆமாம் சாமி போடுவது போல் இருந்தாலும் அவர் தனது காவலர் உடையின் மேல் சட்டையில் சிங்கம் இருந்த பேட்சை பெற்றிருந்த பெருமை அவர் முகத்தில் எப்போதுமே இருக்கும் ராஜன் அவனிடம் ஹேம்நாத் வீட்டுக்கு போகணும் நீங்க ஆட்டோல போங்க நான் என் வண்டியில் பின்னாடியே வரேன் சார் பவித்ரா பொண்ணு இறந்ததும் அவன் ஆளே எஸ் ஆயிட்டான் சார் ஸ்ரீ அவனை ஒரு வம்பல மாட்டி விட்டுடுச்சு அதான் சார் அந்த பொண்ணு கவுன்சிலர் மேலே கல்ல வீசிருச்சு ஹேம்நாத் இப்ப அஸ்ஸாம் போயிட்டான் பியூட்டி பார்லர் வேலைக்கு பொண்ணுங்க வேணும்னா அவனை கூப்பிடலாம் அவன் வரமாட்டான் பொண்ணுங்க தான் வரும் சரி ஸ்ரீயை பார்க்கணும் ஸ்ரீயா பாவம் சார் எழவு தான் விழுந்திருக்கு விட்டுடுங்க சார் ஸ்ரீய பார்க்கணும் என்ன சொன்னாலும் ஒன்றும் எடுப்படாது என்று புரிந்ததும் சரி சார் வாங்க கூட்டிட்டு போறேன் என்றான் வீட்டில் ஸ்ரீ தனது துணிமணிகளை ஒரு பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் எழுந்தாள் கதவை திறந்தவளுக்கு காக்கி சட்டையை பார்த்ததும் ஒரு நொடி பொழுது பயம் அவள் நெஞ்சில் சுமை ஏற்றியது அடுத்த நொடியில் வெறுப்பு அவளை சூழ்ந்து கொண்டிருந்தது உள்ளே நுழைந்த ராஜன் ஒரு நொடி தன்னை ஸ்ரீயை பார்த்த வினாடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்குள் ஸ்ரீ கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை கதவை திறந்து ஸ்ரீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் ராஜன் இருக்கவும் ஏட்டையா தான் பதில் தந்தார் பவித்ரா கேச விசாரிக்க வந்திருக்கோம் பவித்ரா டெத்து கேஸா அது இல்ல அது ஆக்சிடென்ட் கேஸு கேச விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பவித்ரா மேல இருந்த டெஃப்ட் கேஸ் இன்னும் இழுவையில் இருக்கு நாற்பது லட்சம் காணலன்னு கவுன்சிலர் பவித்ரா மேல கொடுத்த கேஸ சொல்றேன் இப்ப அதில் உங்க பேரையும் சந்தேகலிஸ்டில் சேர்க்க சொல்லியிருக்காரு கவுன்சிலர் ஓ நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் சும்மா ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லிட்டு போயிடலாம் ஸ்ரீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி உங்க செல் நம்பர் தாங்க ஏட்டையா தனது செல் நம்பரை தந்தார் தனது செல்லில் இருந்து தொடர்பு கொண்டாள் போன் அவர் பாக்கெட்டில் அதிர்ந்தது உடனே கட் செய்தவள் வேறு ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள் எதிர்முனையில் தனு எடுத்தாள் ஸ்ரீ எப்படி இருக்க தனு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு செல் நம்பர் தரேன் அத மசூத் கிட்ட கொடு நான் வர லேட்டானா அவனை இருபத்தி ரெண்டாவது வார்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு வச்சிடறேன் ஸ்ரீ தனது கைப்பையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கதவை தாழ் போட்ட போது தனது பைக்கில் ஏட்டையாவை ஏற்றி கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ராஜன் அவர்கள் கிளம்புவதற்குள் மசூத் வந்துவிட்டான் ஸ்ரீ நானும் வரவா இல்ல மசூத் நான் போயிட்டு வந்துடுறேன் மசூத் ஸ்ரீயின் கைகளை பற்ற முயல ஸ்ரீ நாசூக்காக விலகியது ராஜனின் கண்களிலிருந்து தப்பவில்லை ஸ்ரீ ஒரு மணி நேரத்தில் நீ வரலனா நான் அங்க வந்துருவேன் மீண்டும் ஸ்ரீயின் கைகளை மசூத் தொடர் நினைத்து தன்னை கஷ்டப்பட்டு அடக்குவதை ராஜன் தனது பைக்கின் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தான் அமைதியாக தனது பைக்கின் ஹாரனை அழுத்தினான் ஸ்ரீ உடனே தான் பேசி வைத்திருந்த ஆட்டோவில் ஏறினாள் மசூத் நகர்ந்த ஆட்டோவை பார்த்து கொண்டே நின்றான் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததும் அவளுக்கு உடம்பெல்லாம் ஜில்லென்று ஆகிவிட்டது உள்ளே இருந்த நாற்பது போலீஸ்காரர்களை பார்த்ததும் வயிற்றில் புலியை கரைத்தது ஒரு ஸ்டேஷன்ல இவ்ளோ போலீஸா என்று பயத்தின் நடுவே தன்னிடம் கேள்வியும் கேட்டுக்கொண்டாள் அவள் உள்ளே நுழையும்போது டைப் அடித்துக் கொண்டிருந்த ஒரு போலீஸ் நிமிர்ந்து அவளை பார்த்துக்கொண்டே டைப் அடித்துவிட்டு அடுத்த நிமிடம் தலையை குனிந்து தன் வேலைகளை செய்தார் அவளை பார்த்த கண்களை தவிர்த்தாள் ராஜன் அவளிடம் வந்து ஒரு அறையை காண்பித்து அங்கே காத்திருக்க சொன்னான் ஸ்ரீ உடனே அந்த அறைக்கு சென்று அங்கிருந்த நாற்காலியில் புதைந்து கொண்டாள் சார் ஏழு நாளா நானும் வரேன் என்ன துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க நான் என்ன அக்யூஸ்டா காலையில் வரேன் மூணு மணி நேரம் ஒரே சார்ல உட்கார வைக்கிறீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இப்படி டார்ச்சர் செய்றீங்க பவித்ராவுக்காகத்தான் ஹெல்ப் பண்றேன்னு நீங்க சொல்றத என்னால் நம்ப முடியல சார் ராஜன் ஸ்ரீயின் கேள்விகளை மதிக்காமல் தனது கைபேசியில் ஒருவனுடன் பேசிக்கொண்டே ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் சார் நான் போகட்டுமா சார் பதில் தராமல் ராஜன் இருக்கவும் கொஞ்சம் குரலை உயர்த்தி சார் என்றாள் இப்போது ராஜன் அவள் அருகில் வந்தான் அவள் கண்களை குறிவைத்தது அவன் கண்கள் ஸ்ரீ பவித்ரா உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்ட பிறகுதான் உயிரை விட்டா அதனாலதான் தான் உன்னை ஏன் கண்காணிப்பில் வச்சு இருக்கேன் அந்த பொண்ணு அப்படி சித்திரவதப்பட்டு இறந்துருக்க கூடாது ரொம்ப பாவம் நான் கண்டிப்பா அவளை ரேப் விட விடமாட்டேன் பவித்ரா என்கிட்ட அவங்க அடையாளத்தை சொல்லியிருக்கா இப்பவே அவனுங்களை தேட ஆரம்பிச்சிட்டேன் அதுல ஒருத்த பாம்பு டாட்டோ போட்டவன் கவுன்சிலர் வீட்டு மாடுதான் அவன் இன்னும் ரெண்டு நாள்ல பிடிப்பட்டுடுவான் மற்றவங்கள அடுத்தடுத்து பிடிச்சிடலாம் கேஸ மத்தவங்கிட்ட கொடுக்காம உனக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் நீ உண்மைய சொன்னாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் கவுன்சிலர் பணம் எங்க ஏழு நாளா விசாரிக்கிறீங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட பணம் இல்ல இல்ல இல்லை பேசிக்கொண்டிருந்தவளின் கண்ணங்களில் கன்னங்களில் ராஜனின் வலிய கரங்கள் அழுத்தமாக விழுந்தது அம்மா என்று அலறியவள் நாற்காலியில் இருந்து கீழே விழப்போனாள் ராஜன் நாற்காலியை பிடித்துக்கொண்டு அவள் விழுந்து விடாமல் உட்கார வைத்தான் மீண்டும் கேட்டான் ஸ்ரீ பணம் எங்க பவித்ரா சொன்னதால் தான் உனக்கு இவ்வளோ சலுகை கொடுத்துருக்கேன் கவுன்சிலர் ஆளுங்க கிட்ட இருந்து நீ தப்புணுனா பணம் எங்கன்னு சொல்லணும் என்கிட்ட இல்லை மறுபடியும் ஒரு அறை பணம் எங்க ஹேம்நாத்தை பிடிக்க துப்பு இல்லை அவனை கேளுங்க என்கிட்ட கிட்ட பணம் இல்லை ஏட்டையா ஏட்டையா இங்கே வாங்க ஏட்டையா உள்ளே வரவும் ஏட்டையா இவன் பத்து நிமிஷத்தில் பணத்தை பற்றி சொல்லலைன்னா பத்து நாள் லாக்கப்பில் போடுவேன் இன்னும் எஃப்ஐஆர் போடல போட வைக்க வேண்டாம் உண்மைய சொல்ல சொல்லுங்க ஏம்மா அடி வாங்குற சொன்னா கேளு பார்த்தா படிச்ச பொண்ணாட்டும் ஆனா வீம்பு பண்ணறியே உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத ராஜன் சார் ஆக போய் இவ்வளவு பொறுமையா இருக்காரு மற்றவங்க எல்லாம் கட்டன் ரைட்டா இருப்பாங்க தெரியுமா சொல்லுமா பணம் எங்க என்கிட்ட கிட்ட பணம் இல்ல ஹேம்நாத்த பிடிக்க உங்களுக்கு துப்பு இல்ல அவள் கூறிய உண்மை சுட ராஜன் அமைதியாக ஸ்ரீ அருகே வந்தான் அவள் கைகளை பிடித்து ஏய் உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உன்னை நம்ப நான் என்ன மடையனா ஏட்டையா முன்பாக தலையை குனிந்த ஸ்ரீ அவர் முகத்தை பார்க்காமல் ராஜன் முகத்தை நேராக பார்த்து சொன்னாள் கவுன்சிலர் உங்களுக்கு கொடுக்கறதை விட கம்மி தான் ராஜனின் பொறுமை காற்றில் பறந்தது ஏட்டையா எஃப்ஐஆர் போடுங்க இன்னைக்கு இவ கான்ஸ்டபிள் பத்மாவோட கஸ்டடி நாளை மறுநாள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறேன் நாலு நாள் லாக்அப்பில் இருந்தால் எல்லாம் சரியாயிடும் உண்மை தானா வரும் ஜட்ஜு நாலு நாள் காவலில் வச்சு விசாரிக்க சொல்வாங்க ஜட்ஜ் ரிமாண்ட் செய்யட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் ஸ்ரீக்கு சப்த நாடியும் அடங்கி போனது விருத்தியின் எல்லைக்கே போனாள் பாறையின் இருக்கம் அவள் உடல் முழுவதும் பரவியது மேஜையின் மேல் ஒரு கத்தரியும் பால் பாயிண்ட் பேனாவும் இருந்தது ஸ்ரீ கத்தரியை எடுத்தாள் ராஜனோ ஏட்டையாவோ சுதாரிக்கும் முன் கத்தரியை தனது தொண்டைக்குள் குத்தினாள் கழுத்திலிருந்து ரத்தம் வழிந்து ஓட அதிர்ச்சியிலிருந்து மீண்ட ராஜன் கத்திரியை தொண்டைக்குள் இருந்து வெளியே எடுத்தான் சிரித்து கொண்டே ஸ்ரீ சரிய ராஜன் உறைந்தான் இஷ் இது வேடந்தாங்கள் அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது இந்த த்ரில்லிங்கான ஸ்டோரியை உடனே படித்து முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி